எல்லாருக்கும் வணக்கம். நான் முதலே முதல்ல இந்த படத்தை பற்றி நிறைய நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நானும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ப்ரொடியூசர்ஸ். முதலே சொன்ன மாதிரி ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த், எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து, யார் என்ன கேட்டாலும் நோன் சொல்லாமல் இந்த இந்த கதைக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. என்னோடய கேமராமேன் ராஜா, அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் கோட்டி மாஸ்டர், அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஜிவி பிரகாஷ் ஒன்ஸ் அகேன் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா சுஷி சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு அதிரூபன் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த கதைக்குள்ளே சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கேமராமேன் ராசாமதி சேர்ந்தார். பட் நாங்கள் மூணு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்போ ஒரு புது கலர் வந்துச்சு, எப்போ அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா அது ஜிவி பிரகாஷோட இசை உள்ளே வந்ததுக்கப்புறம். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து நம்ம ஒரு கட்டத்தில் வந்து எங்கேயாச்சும் சரிவுகள் இருக்கா, எங்கேயாச்சும் கஷ்டப்படுறோமானா நம்மளை வந்து புஷ் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லோரையும் புஷ் பண்ணுறது வந்து நம்மளோட ஃபேமிலி தான். எனக்கு என்னோடய அப்பா அம்மா, என்னோடய சிஸ்டர், என்னோடய என்டையர் ஃபேமிலி, இப்போ கடைசியாக என்னோடய லைஃப்பில் இன்னொரு ஒரு பார்ட்டாக இருக்கிற என்னோடய ஒய்ஃப், எல்லாருமே ஒரு சப்போர்ட் எனக்கு எங்கேயுமே இருந்திருக்கு. பட் அதை தாண்டி இன்றைக்கி வரைக்கும் நான் நினச்ச ஒரு வெற்றி எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தருணத்தில் கூட நான் நல்லா வரணும்னு மனசார விரும்பின பப்ளிக் அண்ட் என்னை பற்றின நல்ல விஷயங்கள் மட்டும் பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் நண்பர்களாக நீங்கள், உங்கள் எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இது அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காது. ஒரு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் வந்து அந்த ஒரு வெற்றி வந்து ஒரு ஒரு படத்தில் மிஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருக்கிற அந்த மவுஸ் குறைஞ்சி அப்படியே காணாமல் போயிடுவாங்க. பட் நான் வந்து எதிர்பார்த்த ஒரு வெற்றி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கிடைக்கலன்னா கூட என்னை ஆரம்ப காலத்தில் வந்து என்னை எந்த லெவலுக்கு என்னை தூக்கி வச்சிங்களோ இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ஒவ்வொரு படமும் அந்த படம் ஓடுதோ இல்லையோ என்னை வந்து என்ன அதே ஸ்டாண்டர்டில் வந்து அதே மரியாதையில் என்னை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அண்ட் அன்றைக்கி என்னோடய ப்ரீவியஸ் படத்தோட ஆடியோ லான்ச்சில் விஷால் சொன்னார் இந்த மாதிரி விஷால் படம் ஜெயிச்சா விஷால் ஜெயிச்ச மாதிரி, ஆர்யா படம் ஜெயிச்சா ஆர்யா படம் ஜெயிச்ச மாதிரி, ஒவ்வொரு நடிகருக்கும் அந்த மாதிரி தான். பட் சாந்தனு ஜெயிச்சா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை ஜெயிச்ச மாதிரி, ஏன்னா அவ்வளோ பொறுமை இருக்குது அந்த பையன், எனக்கு அவ்வளோ டேலண்ட் அண்ட் அவ்வளோ டெடிக்கேஷன். இந்த பையன் ஜெயிச்சா இந்த என்டையர் சினிமாவே ஜெயிச்ச மாதிரி நான் மனசார விரும்புகிறேன். இந்த பையன் கண்டிப்பாக இனிமேல் இந்த பையனுக்கு எல்லாமே மாறுவோம் அப்படின்னு. ஸோ இத்தனை பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் போது இந்த இப்போன்னு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ வருஷங்களானாலும் நான் டெடிக்கேட்டடாக அந்த ஹார்ட் ஒர்க் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டோனாக நான் பிலீவ் பண்ணுற படம் வந்து முப்பரிமாணம். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்த இயக்குனர் அதிரூபனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் நான் முப்பரிமாணமாக தான் சொல்லுவேன். அண்ட் முப்பரிமாணமில் ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் நான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கேங்கிறது நான் அனித்தனமாக நம்புகிறேன். நான் என்ன மாதிரி கதாபாத்திரம் பண்ணணும், என்ன மாதிரி கதைகள் பண்ணணுங்கிறது நான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கேன். அண்ட் ஒரு விஷயம் அதிரூபன் அவர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு விஷயம் மாற்றினார், நீங்கள் வந்து ஒரு ஹீரோ இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இனிமேல் நான் பண்ணுற எல்லா படங்களும் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் மூவ் பண்ண போகிறேன். பிகாஸ் தட் இஸ் ஒன்லி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்றைக்கி வந்து மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடுச்சு. எல்லாருமே வந்து அந்த ஓவர் த டாப் ஹீரோஸ், ஏன்னா மாஸ் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வரும், இட் வில் ஹேப்பன் ஓவர் நைட், திடீர்னா வந்து ஒவ்வொரு ஹீரோக்கு நடக்கும் அது. பட் அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஜெயிக்கணும்னா, மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குற ஒரு கேரக்டரைசேஷன், அவங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஒருத்தர் யார் அதை ரெப்ளிகா பண்ணுறாரோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க மனசில் போய் உட்கார முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படி ஒரு கதாநாயகனாக அவங்க மனசில் போய் உட்காரணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இனிமேல் நான் பண்ணுற படங்கள்லாம் வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல சாந்தனும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ என்னோடய கேரக்டரைசேஷன்ஸ் இனிமேல் நான் செலக்ட் பண்ண போகிற கதைகள் இனிமேல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நல்ல டீமும் இந்த படத்தை வந்து ஒரு அருமையான ஒரு படமாக கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்ல வந்தது வந்து ஒன் மோர் திங், என்னோடய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இஸ் பப்ளிக் அண்ட் ப்ரெஸ். நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த சினிமா வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மோஷன் போஸ்டர், வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வந்து இந்த படத்தோட டீசரை வந்து ஆன்லைனில் ட்வீட் பண்ணார். அண்ட் இந்த படத்தை இந்த டீசரை வந்து அவர் ட்வீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இது இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகணும்னா எப்படின்னா, அது ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படத்தோட தியேட்டரில் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரஜினி சாரை விட்ட வேறு யாருமே இல்லை. ஸோ கபாலி வந்தப்போ நான் தானு சார் கிட்டே போனேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னா வந்து அது தானு சார் கொடுத்த படம். அண்ட் தானு சாரால் எனக்கு வந்து ரேமான் சாரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு. ஸோ தானு சார் கிட்டே போய் நின்னேன்,
அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து எது கேட்டாலும் வந்து அவர் எனக்காக வந்து பண்ணித்தரார், ஒரு பையன் மாதிரி என்னை பார்த்துப்பார். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டப்போ கபாலி படத்தோட இந்த டீசர் அட்டாச் பண்ண ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆடியோ இதை வந்து ரஜினி சார்கிட்ட கேட்ட உடனே இம்மிடியட்டாக அவர் கூப்பிட்டு இந்த படத்தோட டீசர்லாம் பார்த்தார் ஃபஸ்ட்டு. அவர் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா வந்து உட்காந்து முதல்ல கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ரிக்டாக உட்காந்துருந்தார். உட்காந்துட்டு சரி லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு சாங் காமிச்சிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங்கை ப்ளே பண்ணோம், அதுக்கப்புறம் டீசரை ப்ளே பண்ணோம். டீசர் ப்ளே பண்ணோன்னே அவர் தெரியும்ல இப்படி தான் அப்படியே உட்காந்துருப்பார், இப்படி உட்காந்துருந்தார். டீசர் அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சார். ஃபுல்லாக முடிச்சோன்னே நைஸ் நைஸ் வெரி சார் நைஸ் மஞ்சமாக பார்க்கலாமா மஞ்சமாக பார்க்கலாமா அப்படின்னாரு. சார் தாராளமாக சார், நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் அதை ப்ளே பண்ணோம். சி இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏன் இந்த படத்து மேலே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இப்போ அவரை மாதிரி ஆளுங்களாம் வந்து சும்மா சொல்லணுங்கிறது வந்து அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் உண்மையிலேயே மனசாக அவர் பார்த்துட்டு அவர் வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் ஒரு ஹாலில் வச்சு என்கிட்ட பேசினார், எனக்கு இந்த படத்தோட டீசர்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், எதுக்கு இவ்வளோ இந்த படத்துக்கு இன்வால்வ்டாக இருக்கீங்க, என்ன உங்களோட தோற்றம்லேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு வித்தியாசமான கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியுது எனக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி வந்து இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசினார். ஸோ இந்த ஆடியோ லான்ச் பண்ணி கொடுத்த ரஜினி சாருக்கு நன்றி. அண்ட் அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்க, ரேமான் சார் இந்த சாங் வந்து எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் அவரால் இந்த சாங் வந்து இன்றைக்கி பயங்கர வைரலாக இருக்குது. அண்ட் அந்த சாங்கில் வந்து 27 ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ரெண்டு பாயிண்ட்டுக்காக அங்கே வந்தாங்க. ஒன்று எங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதைக்காகவும் என் கூட இருக்கிற நட்புக்காகவும் அங்கே வந்தாங்க. வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நான் கிளம்பணும் நான் பிஸி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லிரிக்ஸை படிச்சுட்டு அந்த சிக்னேச்சர் மூமெண்ட்டை கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த சாங் வந்து அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அதை ரெண்டு வேர்ஷனை வேறு ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, வந்துட்டு சும்மா ஒரு லைன் பாடிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு வேர்ஷன் என் கூட படத்தில் வர வேர்ஷனில் வந்து ஸ்கந்தா இருப்பார் அந்த பாட்டில். ஸோ இது வந்து ஒரு ப்ரோமோ வெர்ஷன் அவங்க ஷூட் பண்ணுங்கிறதுக்காக ரெண்டு வெர்ஷன் ஷூட் பண்ணோம், தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஷூட் பண்ணுற மாதிரி. ஸோ என் கூட ஒரு ஷாட்டில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்கந்தாவோட ஒரு ஷாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் தனியாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னென்ன லைன்ஸ் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் பாடிட்டு இவ்வளோ தூரம் பண்ணாங்க. இதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா எல்லாரும் வந்து சாந்தனுக்காக ஏதாவது நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசார ஒரு 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 ஆசை அவங்களுக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். முப்பரிமாணம் என்னோட லைஃப்பில் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஜேர்னி எனக்கு. சிருஷ்டி சொன்னாங்க நிறைய அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க, டைரக்டரோட இது டைரக்டர் வந்து ரொம்ப திட்டினார் ரொம்ப புஷ் பண்ணார் அப்படின்னு. எஸ் என்னையும் அதே அளவுக்கு புஷ் பண்ணார். பட் நான் ஏன் அதை வந்து பிகினிங் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்க்கல, ஐ மீன் சிருஷ்டியும் கம்ப்ளைண்ட்டாக பார்க்கல, இனிஷியலாக அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏன் அதை பிகினிங் பார்க்கலன்னா எனக்கு தெரிஞ்சது அவர் அதிரூபன் வந்து என்ன கொண்டு வர போகிறாரு அப்படின்னு. ஸோ நான் வந்து என்ன முழுமையாக நான் ஒப்படைச்சிட்டேன் நான் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஃபஸ்ட்டு பாலாசர் ஸ்கூல்லேருந்து வர வந்து என்னை ஃபஸ்ட்டு ஒரு தோற்றமாக என்னை மாற்றினார். எல்லோரும் வந்து பழைய சாந்தனுவை மறக்கணும், எல்லோரும் ஒரு புது சாந்தனுவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டெலாம் அவர் இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய தோற்றத்தை மாற்றினார். அண்ட் சிருஷ்டி சொன்ன மாதிரி வந்து அங்கே யாருக்கும் வந்து கம்யூனிகேஷனே இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து பொள்ளாச்சிலாம் ஷூட்டிங் கிளம்பி போகிறப்போ ஷூட்டிங் வந்து ஒரு 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா 1ஆம் தேதிக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடியே நாங்கள் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அங்கே கிளம்பி போயிட்டு எல்லா ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நைட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபேமிலியோடு பேசலாம், இல்லை யாருக்கும் வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது யாரோடையும் பேசக்கூடாது. எங்களை கூப்பிட்றதே வந்து என் கேரக்டர் நேம் கதிர், சுஷ்டியோட கேரக்டர் பேர் வந்து அனுஷா. அண்ட் எங்களை மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் வந்து அங்கே சாதாரணமாக கூப்பிட்றதே வந்து எங்கள் கேரக்டர் நேம்ஸ் தான் கூப்பிடுவாங்க. அண்ட் அந்த உடைகளில் தான் நாங்கள் இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜில் தான் நாங்கள் பேசணும், அந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் போய் உட்காரணும். இன்ஃபேக்ட் ஒரு பேத்தாஸ் சீனு, அந்த பேத்தாஸ் சீனில் நான் ரொம்ப ஏதோ ஒரு ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப ஹர்ட்டாக உட்காரணும். ரொம்ப நேரம் ட்ரை பண்ண எனக்கு வரல. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இருங்க நான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷார்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஷார்ட்டை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு வாங்க இப்படி ஓரமாக அப்படின்னு சொல்லி ஒரு மலை உச்சி, அங்கேருந்து உழுந்தா நம்ம எங்கே உழுந்தோங்கிற எந்த அடையாளமே இருக்காது. அந்த எட்ஜில் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆல்மோஸ்ட் அங்கே உழுந்துருவோம். அந்த இடத்துல போய் நான் உட்கார வச்சிட்டார். உட்கார வச்சுட்டு ராஜா சாரோட சாங் அந்த எங்கே செல்லும் இந்த பாதை, அந்த சாங் வந்து ஒரு ஹெட்ஃபோனில் மாட்டிட்டு எனக்கு உட்கார வச்சிட்டாரு. கிளிஸ்ரீன் பக்கத்தில் வச்சுட்டாரு. கிளிஸ்ரீன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம், நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்கிறீங்களோ அப்போ ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரிப்பீட் மோடில் அந்த சாங்கே நம்மளுக்கு ஒரு பயங்கர சைக் பண்ணுற ஒரு சாங், ராஜா சாரோட சாங். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் ஒரு மலை உச்சியில் உட்காந்து அந்த சாங்கை ரிப்பீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தால் வி ஆர் லிட்ரலி யூனோ சைக்ட் அவுட் இன் அவர் மைண்ட். ஸோ அந்த 2 மணி நேரமும் நான் கண்ணில் கிளிஸ்ரீனை வந்து வேணுட்டே வச்சுட்டே இருந்தேன், கண் இரிட்டேஷன் ஆகணும்னு அவ்வளோ தூரம் பண்ணி 2 மணி நேரம்க்கு அப்புறம் வந்து அப்படியே எந்திரிச்சேன். யார்ட்டையும் போய் பேசலை, நேராக போய் ஸ்பாட்டில் போய் உட்காந்தேன். ஆக்ஷன் சொன்னால் ஷூட் பண்ணோம். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் நடந்துச்சு. பட் இதில் வேற ஒரு பரிமாணமும் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஜாலியாக இல்லைன்னா இல்லை, பயங்கர ஜாலியாக இருந்தோம். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி இந்த கதையில். அந்த லவ் ஸ்டோரியில் வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்தோம், பயங்கர ஃப்ரீக் அவுட்டாக இருந்தோம்,
சாங்ஸ் இருந்துச்சு, நல்ல காமெடி சீன்ஸ் இருந்துச்சு, பயங்கர ஒரு ஒரு ஜோவியலாக தான் போச்சு அந்த ஷூட்டிங். படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு பரிமாணம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நாங்கள் பண்ணோம். இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்லாம் என்கிட்ட வந்து என்ன சொன்னார், கிளைமேக்ஸ் ஃபைட் ஆரம்பிச்சிட்டோம், கோட்டி மாஸ்டர் வந்து தெளிவாக என்ன சொல்லிட்டு, அவர் இந்த மலையாளி ஃபைட் இருக்குது நான்கடவுளில், அந்த ஃபைட் வந்து கோட்டி மாஸ்டர் தான் பண்ணார். ஸோ அப்போலேருந்து நான்கடவுள் டைம்லேருந்து அதிரூபன் சாருக்கும் கோட்டி மாஸ்டருக்கும் பழக்கம். ஸோ இவர் அந்த அந்த ஃபைட்டை பார்த்துட்டு தான் கோட்டி மாஸ்டர் கூப்பிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோயிசம் வேணாம், அவர் கீழே விழுந்து அடிபடணுமா பரவாயில்ல அடிபடட்டும், அவர் வந்து ஒரு ஒரு ஆளை வந்து உண்மையிலேயே தூக்கி போடணுமா தூக்கி போடட்டும், எனக்கு பயங்கர ராவாக ரியலிஸ்டிக்காக லைவாக வேணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்காக தான் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஷெட்யூல் போகிறப்போ வந்து ஒரு 2 மாதம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஃபிசிக்கை மாற்றினேன். ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக ஒரு சாக்லேட் பாய் இருக்கோங்கிறதா ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் ஸ்லிம் டவுன் பண்ணியிருந்தேன். அந்த செகண்ட் ஹாஃப் அந்த வேற ஒரு பரிமாணத்தில் வரப்போ கம்ப்ளீட்டாக என்னோடய உருவத்தை மாற்றி அப்போ தான் அந்த மொட்டையை அடிச்சுட்டு அந்த ஜீரோ கட் லுக்கில் வந்து வேற ஒரு லுக்கில் வந்தேன். ஸோ வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு ராமச்சந்திரன் மேக்கப் மேன் சொன்ன மாதிரி இது வந்து செட்டப்பு தான், அது வந்து நிறைய பேர் உண்மைன்னு நினச்சிட்டாங்க. பட் முட்டியில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன், அந்த முட்டி அடிப்பட்டது எனக்கு வாஸ்தவம் தான். பிகாஸ் ஒரு ஃபைட்டரை வந்து மாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஃபைட்டரை நீங்கள் தூக்கிட்டு போய் ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு பாம்பு பீஸை செட் பண்ணிட்டாங்க, அந்த கண்ணாடி அடித்து உடைக்கும் போது அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னாரு. அந்த ஃபைட்டர் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ இருப்பார். ஐ ஹேட் டு லிஃப்ட் லிட்ரலி அந்த ஃபைட்டர் நான் தூக்கிட்டு அந்த கண்ணாடியை போய் அடிக்கணும். ஃபஸ்ட்டு டேக்கு கண்ணாடியை வச்சுட்டாங்க, அந்த கண்ணாடி போய் இடித்தோம், கண்ணாடி பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு, ஆனால் அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு ஒரு 1 ஹவர் ஷூட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு ஸ்வெல்லிங்காக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு பயங்கர ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சு எனக்கு டேரக்டர் மேலே. என்னென்னா ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாரு, வாங்க வாங்க சொல்லணும், டைம் இல்லை இவ்வளோ பெரிய செட்டப், இந்த ஓப்பனிங் கல்யாண மண்டலத்தில் வந்து ஒரு பெரிய ஃபைட்டு, 20 ஃபைட்டர்ஸ், இமீடியட்டாக பொண்ணு நிமிடம் போனால் நான் இரிட்டேட் ஆகி கத்திட்டேன், என்னங்க நீங்கள் எனக்கு புரியுது உங்களோட ஃபீல் என்ன, நீங்கள் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு, ஆனால் அதுக்கு இது டூ மச்சுங்க, நம்ம எனக்கு கால் அடிப்பட்டுக்கு எந்திரிக்கவே முடியலன்னா அவர் திரும்பி என் கூட கோச்சிக்கிறாரு, நானும் கோச்சிக்கிறேன், இப்படியே போச்சு. பட் அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல்னால வந்து ஒரு 1 மணி நேரம் ஷூட்டிங் தள்ளி போச்சு. அப்புறம் நான் சொன்னேன், சரி ஓகே பரவாயில்ல, கால் உடஞ்சாலும் பரவாயில்ல, வாங்க போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது வரையாக உண்மையிலேயே தூக்கிட்டு போய் அடிச்சு உடச்சோம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்லலாம் வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த ஓப்பனிங்கில் நீங்கள் பண்ண ஃபைட்டு வேறு, கிளைமேக்ஸ் வந்து இதுதான் வந்து படத்தோட இந்த லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் சேசிங் இருக்கும். நிறைய இடங்கள் மாஸ்டர் சொன்ன மாதிரி வந்து இந்த சாலக்குடி ஃபால்ஸ், அலப்புழா, எல்லா இடத்துலையும் நிறைய ட்ராவலிங்கு, போட் சேஸு, காட்டுக்குள்ளே சேஸ் இதெல்லாம் பண்ணி பயங்கர ரகடாக, கிட்டத்தட்ட ஒரு பாலாசர் ஃபிலிமில் ஒரு ஃபைட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கர ரகடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, கம்ப்ளீட்டாக நீங்கள் எதாவது வேறு மாதிரி புதுசாக பண்ணணும். நான் யோசிச்சு என்ன ஃபைட்டில் என்னங்க புதுசாக பண்ண முடியும், எவ்வளோ தான் வெறித்தனத்தை காட்ட முடியும்னா நீங்கள் சைக்கோ மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு, உங்கள் ஃபேஸில் அவ்வளோ வெறித்தனம் இருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்ணலாம்னா, நீங்கள் தண்டால் அடிப்பீங்களான்னு கேட்டேன், நான் அடிப்பேன் மாஸ்டர், தலைகீழ் அடிப்பீங்களான்னு கேட்டாரு, ஆ நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் என்னென்னு பிளான் பண்ணிட்டோம், 3 நாள் அந்த ஃபைட் போச்சு. அந்த 3 நாளுமே வந்து ஒவ்வொரு ஷாட் ஒவ்வொரு டேக்குக்கு முன்னாடி தலைகீழ் நின்று தண்டால் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எதுக்குன்னா நம்மளோட ரத்தம் எல்லாம் தலைக்குள்ளே வந்து ஏறணும், நம்ம கண்ணெல்லாம் செவந்து போகணும், இரிட்டேட் ஆகணும், ஃபேஸ் ப்ளோட்டப் ஆகணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த அவர் டைரக்டர் நினச்சி அந்த ஒரு லுக் வந்துச்சு. இதெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. எதுக்காக வந்து இவ்வளோ இமோஷனலாக இருக்கணுமா ஒரு கேரக்டரைசேஷன் இந்த கதையில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அந்த கேரக்டரைசேஷன் அது தேவைப்பட்டுச்சு. எதுக்காக கிளைமேக்ஸில் வந்து இவ்வளோ ஒரு ஹெவி ஃபைட்டு, அந்த டைட்டில் கார்டு வரதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஃபேஸில் ஒரு சின்ன ரியாக்ஷன் வரும், ஏன் அவ்வளோ ஆக்ரோஷமாக அதை பண்ணோன்னா அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ பாலாசர் ஸ்கூல்லேருந்து வந்தப்போ வந்து இதெல்லாம் வந்து அவர் அங்கேருந்து கற்றுக்கிட்ட வந்தது தான். அண்ட் எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்திருக்கு. பிகாஸ் இன்றைக்கி நான் படம் பார்த்துட்டு அப்பா வந்து என்னை கூப்பிட்டு, இன்னைக்கு வரைக்கும் நீ பண்ணதுலேயே லைஃப்பில் இதுதான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரைசேஷன் நீ பண்ணியிருக்க. அவர் எங்கிட்ட நான் நல்லா நடிச்சிருக்கேன் நல்லா நடிக்கலாம் சொல்லவே இல்லை, ஏன்னா அவர் இன்றைக்குமே அதை பண்ணவே மாட்டார். டேரக்டர் திருப்பி திருப்பி போய் கேட்டார், சார் சோனு இப்படி பண்ணியிருக்காரு, சார் சோனு இப்படி பண்ணியிருக்காரு, இல்லைங்க அவன் நல்லா பண்ணியிருக்காங்க, வித்தியாசமான கேரக்டரைசேஷன்னால ஒரு ஹீரோ நின்றுவான், அவனை பற்றி எனக்கு கவலையே இல்லை, எனக்கு நீங்கள் தான் வந்து ஒரு 10 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் மாதிரி தெரியுறீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னாரு. எங்கள் அப்பா உண்மையிலேயே வந்து இவ்வளோ என் படத்தை பார்த்து, எங்கள் அப்பா இவ்வளோ பேசி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ஸ். அதை தாண்டி இன்னொருத்தருக்கு நான் இங்கே ஒரு நன்றி சொல்லணும். படம் பார்த்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு படங்களும் அவங்க ப்ரொடக்ஷன் தவிர வேறு எந்த படங்களும் வாங்கி வெளியே பண்ணாத ஒரு சூழ்நிலையில் முப்பரிமாணம் படம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தேனாண்டால் முரளி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நாங்கள் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ஆஃபிஷியலாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ முரளி சார். இந்த படம் மார்ச் 3ஆம் தேதி தியேட்டருக்கு வரும், அதுவும் முரளி சார் சொல்லியிருக்காரு. இஃப் தேர் ஆர் எனி சேஞ்சஸ் நாங்கள் வந்து அந்த இன்டிமேஷன் கொடுப்போம். ஸோ மற்றபடி இந்த படத்தில் ஒன்ஸ் அகேன் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே
எங்களோட மனமார்ந்த நன்றிகள். பிகாஸ் யாருமே அந்த இடத்துல ஒரு டெக்னீஷியன் ஒரு ஆர்டிஸ்டாக இல்லாமல் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஃபைட் மாஸ்டர்லேருந்து கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்லேருந்து அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ எல்லாருமே ஸ்பாட்டில் இருப்பாங்க. பிகாஸ் எல்லாருக்கும் அவ்வளோ ஆசை இதில் நம்மளால் என்ன இன்வால்மெண்ட், நம்மளால் என்ன ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் முக்கியமாக அவங்க சொன்னாங்களே சார் சொன்னார் இந்த மாதிரி வந்து மரத்துக்கடியில் தான் உட்காந்துருந்தார். மரத்துக்கடியில் உட்காந்துது மட்டும் இல்லை, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அங்கே பொள்ளாச்சியில் வந்து ஏதோ ஒரு டீ ஸ்டாலில் ஒரு சீன் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்தப்ப தான் ஷாக் ஆனேன். ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் தோலில் ஒரு துண்டை போட்டு சட்டையை ரொம்ப நாலஞ்சு பட்டன் அவுத்து விட்டு ஏய் இப்படி போங்கப்பா ஏய் ஏய் இப்படி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை விலகிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு என்னென்னா வந்து அங்கே எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் எங்களுக்கு நடந்து எங்களோட மைண்ட் அதாவது ஷூட்டிங் தள்ளி போச்சுன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா செலவா அப்படிங்கிறது அவர் கவலை இல்லை. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ டேரக்டராக எங்களோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டத்தை நின்று விலகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ப்ரொடியூசரை நான் சத்தியமாக நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளோ தூரம் வந்து எல்லாமே வந்து இந்த படத்துக்காக இறங்கி வந்து பண்ணணும்னு சொல்லி அவர் மட்டும் இல்லை அவர் படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ஒரு ஜேர்னி முப்பரிமாணம் ஜேர்னியில் இவ்வளோ தூரம் எல்லோரும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் எல்லாருக்குமே ஒவ்வொரு படமும் வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன். பட் அதை தாண்டி கேமராமேன் ராஜாக்கா இருக்கட்டும், சிருஷ்டிக்கா இருக்கட்டும், டைரக்டர் அதிரூபன் அண்ட் எனக்கு நாங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை ரொம்ப நம்பிட்டுருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு இதை தாண்டி எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது மேலே. பிகாஸ் வி ஆல் கிவன் ஆர் பெஸ்ட். நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அது காரணம் மேபி திருப்பி சில நிறைய விஷயங்கள் ரிப்பீட் பண்ணால் ஒரு மொக்க போட்டு ரிப்பீட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். பட் ஏன் நான் இவ்வளோ பேசுகிறேன்னா எல்லாம் என் மனசால் நான் வந்து எல்லாம் வெளில சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ அதனால் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே இந்த படம் நல்லா இருக்கும் இல்லை போர் அடிக்கும் ஸ்லோவாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் முப்பரிமாணமில் ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து மெயினாக இது இளைஞர்களுக்கான எடுக்கப்பட்ட ஒரு படம், யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். பட் படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இந்த கதையில் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே அவங்க யோசிப்பாங்க நம்ம லைஃப்பில் நடந்துச்சுலது, ஏய் நம்ம ஃப்ரெண்ட் லைஃப்பில் இது நடந்துச்சுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த மாதிரி லவ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா துக்கமாக இருக்கும். ரெண்டு லவ்வர்ஸ் வந்து வீட்டை விட்டு வெளில ஓடி போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ரெண்டுமே சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே கலந்த ஒரு இமோஷன். பட் இந்த ரெண்டு இமோஷன்ஸை தாண்டி வேற ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. இது இன்ஃபேக்ட் எந்த லவ்வர்ஸுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுவீங்க, இது யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாலாசர் ஸ்கூல்லேருந்து வந்து பாலாசர் ஸ்கூல்னாலே வந்து கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து இந்த டைரக்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமோஷனல் கண்டென்ட் வச்சிருக்காரு, ப்ளஸ் நல்ல கமர்ஷியல் கண்டென்ட்ஸும் இருக்குது இந்த கதையில். ஸோ படம் மார்ச் 3rd ரிலீஸ் ஆகும். இதுக்கு மேலே நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து என்னெல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிகிட்ருப்போம், எப்படிலாம் பப்ளிக்கை வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். பட் எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த படமை நீங்கள் வந்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தோன்னே வி ஆர் 100% ஷுவர் இந்த படம் வந்து கண்டிப்பாக மவுத் டாக்கில் ரீச் ஆயிரும். பட் அந்த ஃபஸ்ட்டு ஷோக்கு எல்லாரையும் உள்ளே கொண்டு வர வேண்டியது உங்களோட ஒரு பொறுப்பு. ஸோ அது மட்டும் உங்ககிட்ட நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். மற்றபடி இவ்வளோ நேரம் இங்கே எல்லோரும் பொறுமையாக வந்து நாங்கள் எல்லாருமே பேசினது கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.